ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித் நல்லது செய்வதும் கெட்டது செய்வதும் என்கிறார்கள். மேலும் குட் பேட் அக்லி திரைப்படம் மூலம் கோலிவுட் வருகிறார் டான்ஸிற்கு பெயர் போன ஸ்ரீலீலா அவர்கள். மேலும் ஸ்ரீலீலா அவர்கள் அஜித் சாருக்கு ஜோடி இல்லை என்றும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. அதாவது அஜித் சாருக்கு ஜோடியாக நடிக்க வைக்க நயன்தாரா அவர்களிடம் கேட்டிருப்பதாகவும், மேலும் அஜித் சாருடைய திரைப்படத்தில் நடிக்க 10 கோடி சம்பளம் கேட்டிருக்காங்களா நயன்தாரா அவர்கள். தற்பொழுது அஜித் சாருக்கு ஜோடியாக நடிக்குமாறு கீர்த்தி சுரேஷ் அவர்களிடமே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றும் கூறி வந்திருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு ஜோடியாக நடித்த கீர்த்தி சுரேஷ் அஜித் சாருடன் சேர்ந்து நடித்தது கிடையாது. மேலும் விஜய் சாருக்கு ராசியான ஹீரோயின் என பெயரெடுத்த கீர்த்தி அவர்கள் நம்ம அஜித் சாரும் அவர்களும் சேர்ந்து நடிக்கும் முதல் திரைப்படமாகும். ஹீரோயினை தேர்வு செய்யாமலே நம்ம அஜித் சாரை வைத்து படப்பிடிப்பை துவங்கியிருக்கார் ஆதிக் அவர்கள். குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு ஹைதராபாத்தில் 3 இடங்களில் செட் போட்டிருக்காங்க. செட் போட்டவர்கள் நம்ம அஜித் சாருடன் சேர்ந்து செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்ட பொழுது செல்ஃபி எடுத்தால் அஜித் சாருடைய லுக் அசைந்துவிடும் என முடியாது என கூறியிருக்கார் ஆதிக் அவர்கள். வேலையாட்கள் பாவம், செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், நீங்கள் குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை உடனே வெளியிடுங்கள் என்றிருக்கார் நம்ம அஜித் சார் அவர்கள். அதன் பிறகே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்கார் ஆதிக் அவர்கள். சரி ஓகே, இது போன்ற அஜித் சார் பற்றி வெளியாகும் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய Ajith360 என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.